हाय स्टूडेंट्स नम्बर इनकी 12th केमिस्ट्री यूनिट 4 ट्रांजिशन अंड इनर ट्रांजिशन एलिमेंट्स पत्ती पातीटरुकोम नम्ब जनरल प्रॉपर्टीज पत्ती डिस्कस पण्णिटरुकोम फर्स्ट प्रॉपर्टीज पात्तींगन्ना मेटालिक बिहेवियर पात्तोम नेक्स्ट प्रॉपर्टी पात्तींगन्ना वेरिएशन ऑफ एटॉमिक अंड आयोनिक साइज वेरिएशन ऑफ एटॉमिक अंड आयोनिक साइज डिस्कस पण्णिरदुक्कु मुन्नाडी पीरियाडिक टेबल इरुक्का ट्रेंडिंगान जनरल प्रॉपर्टीज नम्ब पार्क्क पोरोम जनरल प्रॉपर्टीज पात्तींगन्ना इन्ने पीरियड अंड ग्रूप्ल एलक्ट्रॉन्सल एप्पडी ऐड आगुदु अप्पडिनु पार्क्क पोरोम पीरियडल पात्तींगन्ना एलक्ट्रॉन्स added on a same substance இருக்கிறதுனால இன்னைய பீரியட்ல அட்டாமிக் சைஸ் ஸ்மாலரா இருக்கும் அட்டாமிக் சைஸ் ஸ்மாலரா இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப்டி நியூக்ளியர் சார்ஜ் ஆர்பிட்டல்ஸ்ல அதிகமாக இருந்துச்சுன்னா சைஸ் வந்து ஸ்மாலரா இருக்கும் அதுவே குரூப்ல பாத்தீங்கன்னா த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் ஆன் அ டிஃபரன்ஷியல்ஸ் இருக்கிறதுனால எஃப்டி நியூக்ளியர் சார்ஜ் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும் டிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்கும் நியூக்ளியர் டிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்கும் அப்போ நமக்கு அட்டாமிக் சைஸ் பார்த்தீங்கன்னா இன்னிய குரூப்பில் அதிகமாக இருக்கும் பீரியடில் கம்மியாக இருக்கும் அதே நம்ம இப்போ டேபிளில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ்க்கு 4 சீரீஸ் இருக்குது ஃபஸ்ட்டு 4th பீரியடு 5th பீரியடு 6th பீரியடு 7th பீரியடு இந்த 4 பீரியட்லேயும் ஃபஸ்ட்டு பீரியடு சீரீஸ் நம்ம என்ன சொல்லுவோம் 3D சீரீஸ்னு சொல்லுவோம் 3D சீரீஸில் எலக்ட்ரான்ஸ் எப்படி ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 21 to 30 வரைக்கும் ஒன் எலக்ட்ரான்ஸாக தான் ஆட் ஆகும் அட்டாமிக் நம்பர் 21 ஸ்கேண்டியம் 21 டைட்டேனியம் 22 வெனேடியம் 23 குரோமியம் 24 மேக்னஸ் 25 அயன் 26 கோபால் 27 நிக்கல் 28 காப்பர் 29 ஜிங்க் 30 இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸும் ஒன்று ஆட் ஆகும் அந்த மாதிரி ஒன் எலக்ட்ரான்ஸாக ஆட் ஆகிறப்ப அந்த எலக்ட்ரான்ஸ் எங்கே ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டி எலக்ட்ரான்ஸில் தான் ஆட் ஆகும் டி சப்ஷெல்ல தான் ஆட் ஆகும் அந்த டி சப்ஷெல்ல ஆட் ஆக எலக்ட்ரான்ஸை அந்த இன்டர்நியூக்ளியஸ் டிஸ்டன்ஸ் என்ன ஆகும் கம்மியாகும் எதனால் கம்மியாகும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிட்டால்ஸோட எஃபர்ட் நியூக்ளியர் சார்ஜ் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஆர்பிட்டால்ஸை பாருங்கள் ஆர்பிட்டால்ஸோட லெவல் பாருங்கள் இது நியூக்ளியஸ் நியூக்ளியஸை சுற்றி ஒரு எஸ்ஆர்பிட்டால் செகண்டு பிஆர்பிட்டால் தேர்டு டிஆர்பிட்டால் அண்டு ஃபோர்த்து எஃப்ஆர்பிட்டால்ஸ் இந்த எஃப்ஆர்பிட்டால்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்ஆர்பிட்டால் செகண்டு பிஆர்பிட்டால் தேர்டு டி ஆர்பிட்டால் லாஸ்ட்டாக எஃப்ஆர்பிட்டால்ஸ் இந்த எஸ்ஆர்பிட்டால் பிஆர்பிட்டால்ஸோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் அந்த ஆர்பிட்டால்ஸோட எஃப்டி நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எஸ் பி டி எஃப் எஸ் இஸ் வெரி க்ளோஸர் டு நியூக்ளியஸ் கம்பேர்ட் டு பி கம்பேர்ட் டு டி கம்பேர்ட் டு எஃப் அந்த எஸ்பிடிஎஃப் ஆர்பிட்டால்ஸில் எஸ்ஆர்பிட்டால் தான் ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ்க்கு க்ளோஸராக இருக்கும் அப்போது கிரேட்டஸ்ட் ஷீல்டிங் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பிட்டாலுக்கு அதிகமாக இருக்கும் எஃப்ஆர்பிட்டாலுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ நம்ம டிப்ளாக் எலமெண்ட்ஸ் பார்க்குறதுனால எஸ்ஸுக்கும் டிக்கு மட்டும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எந்த ஆர்பிட்டால்ஸில் ஆட் ஆகுது எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எந்த ஆர்பிட்டாலில் ஆட் ஆகுதுன்னா 3D சப்ஷெல்ல தான் எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகுது 3D சப்ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆக அட்டாமிக் சைஸ் என்னாகும் இன்னிய பீரியட் லெஃப்ட் டு ரைட் இன்னிய பீரியடில் டிக்ரீஸ் ஆகும் அப்படி டிக்ரீஸ் ஆகிறப்ப நம்ம என்ன அஸ் ஸ்டடி டிக்ரீஸ் இன் அட்டாமிக் ரேடியஸ் அலாங் எ பீரியட் அதாவது லெஃப்ட் டு ரைட் த நியூக்ளியர் சார்ஜஸ் இன்க்ரீசஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆடட் டு த சேம் சப்ஷெல் அந்த சேம் சப்ஷெல்ல தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா 3D சப்ஷெல் ஃபார் 3D சீரீஸ்க்கு 3D சப்ஷெல்ஸ் ஃபார் 3D சீரீஸ்க்கு எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகும் பட் ஃபார் த 3D டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் த எக்ஸப்டட் டிக்ரீசஸ் இன் அட்டாமிக் ரேடியஸ் இஸ் அப்சர்வ்டு ஃப்ரம் ஸ்கேண்டியம் டு வெனேடியம் இப்போ ஸ்கேண்டியம் டு வெனேடியம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேண்டியத்திலிருந்து வெனேடியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அட்டாமிக் சைஸ் என்னாகும் டிக்ரீஸ் ஆகும் ஸ்கேண்டியத்திலிருந்து வெனேடியம் வரைக்கும் அட்டாமிக் சைஸ் என்னாகும் டிக்ரீஸ் ஆகும் பட் குரோமியம் அண்ட் மேங்கனீஸ் பார்த்தீங்கன்னா மோரலஸ் சிம்லராக இருக்கும் ரீசன் பாருங்கள் தேர் ஆஃப்டர் அப் டு காப்பர் அட்டாமிக் ரேடியஸ் நியர்லி ரிமைன்ஸ் த சேமாக இருக்கும் அஸ் வி மூவ் ஃப்ரம்
scandium to zinc in 3D series, the extra electrons are added to the 3D orbitals. எப்பயுமே 3D orbitals தான் extra electrons add ஆகும். The added 3D electrons only partially shielded the increase the nuclear charge. Partially shielded இருக்கிறதுனால நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகும், அங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஹிஸ் த எஃபர்டி நியூக்ளியர் சார்ஜஸ் இன்க்ரீசஸ் லைட்லி. அப்போ ஆட்டத்தில் எஃபர்டி நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஹவவர் த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் ஆடட் டு த 3D சப்ஷெல் ஸ்ட்ராங்லி ரிப்பல் த 4S எலக்ட்ரான்ஸ் அண்ட் தே திஸ் டூ ஃபோர்ஸஸ் ஆர் ஆப்ரேட்டட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். அப்போ அங்கே ஃபோர்ஸிங் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறப்ப பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈச் அதராக இருக்கும். ஸோ நவ் திஸ் அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்லி இன் அட்டாமிக் ரேடியஸ் சிம்லர் அட்டாமிக் ரேடியஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேங்னஸ் அயன் அண்டு கோபால்ட் நிக்கல் இஸ் சிம்லர்லி. அட் த எண்ட் ஆஃப் த சீரீஸ் ஆஃப் டி பிளாக் எலமெண்ட்ஸ் டி ஆர்பிட்டால்ஸ் ஜிங்க் கண்டெயின்ஸ் அ 3D10 எலக்ட்ரான்ஸ். ஸோ இன் விச் த ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் த எலக்ட்ரான்ஸ் இஸ் மோர் தென் த எஃபர்டி நியூக்ளியர் சார்ஜ் அண்ட் ஹென்ஸ் த ஆர்பிட்டால்ஸ் ஸ்லைட்லி எக்ஸ்பேண்ட் அண்ட் அட்டாமிக் ரேடியஸ் இஸ் ஸ்லைட்லி இன்க்ரீசஸ். This is slightly increases. So now generally we move down the group. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது குரூப் பீரியடை பார்த்தோம். இப்போ நம்ம குரூப் பற்றி பார்க்க போகிறோம். குரூப்பில் பார்த்தீங்கன்னா நவ் ஆல்ரெடி ஐ டோன்ட் நோ இன்ய பீரியட் இன்ய பீரியட் அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ் இன் எ குரூப் அட்டாமிக் சைஸ் வில் பி இன்க்ரீசஸ் ரீசன் ஆல்ரெடி டோல்ட். நவ் ஜென்ரலி அஸ் வி மூவ் டவுன் த குரூப் அட்டாமிக் ரேடியஸ் இஸ் இன்க்ரீசஸ் இன் சேம் ட்ரெண்ட் இன் எக்ஸப்ட் இன் டி பிளாக் எலமெண்ட்ஸ். என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ்னு பார்க்க போகிறோம். அஸ் த எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடட் இன் டு த 4D சப்ஷெல்ஸ் த அட்டாமிக் ரேடியட் ஆஃப் த 4D எலமெண்ட்ஸ் ஆர் ஹையர் தென் த கரஸ்பாண்டிங் ஆஃப் த 3D எலமெண்ட்ஸ். எஸ் அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 3D எலமெண்ட்ஸோட 4D எலமெண்ட்ஸ்க்கு ஹையராக இருக்கணும் outer shell. No. So, however, there is an unaccepted observation in the atomic radius of 5D elements. 4D pathina higher ah irukku nu sonnom but 4D yum 5D yum compare pandrappa pathina 5D elements vida 4D elements vida 5D elements vandu kammiya irukum. Adukana reason pathina lanthanide contraction. Lanthanide contractions na enna nu pathina m3 plus ion the steady of decrease of m3 plus ion cations as we move down the group is decreases is called a lanthanide contraction. இந்த டாபிக் பற்றி நம்ம இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.